ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எஸ் பேங்க் லிமிடெட் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சுக்கும் இந்த வீடியோ தான் எஸ் பேங்க் 1.0 கடைசி வீடியோவாக இருக்கும். ஏன்னா இனிமேலேருந்து எஸ் பேங்க் 2.0 தான் வரப்போது. ஐ மீன் ஃப்ரம் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் 2.0 தான் நாங்கள் இந்த ஷேர் ரீநேம் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் சினிமாவோட பேர் வச்சு எஸ் பேங்க் சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு நாள், ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சரி மூணு நாள் வச்சுக்கோ, இந்த மூணு நாளில் நடந்த விஷயம் எஸ் பேங்கோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு முக்கியமான விஷயம் எஸ் பேங்கை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிற முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோங்க ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும் போது நீங்கள் அதை ஃபுல்லாக கவனிச்சா தான் அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நாலேஜ் கிடைக்கும். சும்மா அறக்குறையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாதி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பாதி இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து எஸ் பேங்க் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 25.55 ரூபா. ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் அவ்வளோ டவுன் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹால்ட் பண்ணி 45 நிமிஷம் கழிச்சு ஆரம்பித்து எஸ் பேங்க் வந்துட்டு 27 ரூபா போயிட்டு 25 ரூபா முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 பேங்க், ஓகேங்களா, 7 பேங்க் வந்துட்டு எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி ஒரு பேங்க்ல எப்படி இன்னொரு பேங்க் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் வந்து இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு எஸ் பேங்க் லிமிடெட் ரீகன்செஷன் ஸ்கீம் ஆஃப் 2020 இவங்க பாருங்க, இவங்களே முதல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்கீம் கீழே என்ன ஆகும்னு கேளுங்களேன். இந்த ஸ்கீம் கீழே இன்வெஸ்ட் பண்ணுற பேங்க்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டேக்கை 3 வருஷம் விற்க முடியாது. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அது விற்க முடியாது. அது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக ஃபோன் பண்ண உங்களுக்கு நீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த 7 பேங்க் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்று வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ICICI பேங்க், ஆசிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா, ஃபெட்ரல் பேங்க், பந்தன் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல். ஆத்தரைஸ் கேபிட்டல்னா ப்ரொமோட்டர் கேபிட்டல். இன்வெஸ்ட் பண்றாங்களா அவங்க தான் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல், ப்ரொமோட்டர் கேபிட்டல் சொல்லலாம். அதாவது 1100 கோடியிலிருந்து 6200 கோடி ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க பாருங்களேன். HDFC வந்து 1000 கோடி ரூபா போட போகுது, ICICI வந்து 1000 கோடி ரூபா போட போகுது, ஆசிஸ் பேங்க்கும் 600 கோடி ரூபா போட போகுது, கோட்டக் மஹிந்திரா 500 கோடி ரூபா போட போகுது, ஃபெட்ரல் பேங்க் 300 கோடி. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3950 க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக எஸ் பேங்க் என்ன சொல்லியிருக்கு, இந்த ரிப்போர்ட்டில் என்ன ஆயிருக்கு நான் சொல்லி ஒழுங்காக சொல்லிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம காமன் பப்ளிக் பத்தி பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு ஷேர் ஹோல்டர், எஸ் பேங்க் ஷேர் ஹோல்டர், உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருக்கு, அதாவது 100 ஷேர் இருக்குன்னா உங்களால இந்த 3 வருஷம் கேப், அதாவது March 13, 2020 ஒரு 3 வருஷம் March 13, 2023 வரைக்கும் எஸ் பேங்க் ஷேர்ல நீங்க 100 ஷேர் இல்ல அதுக்கும் மேல வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால வேணும் 25 ஷேர்ஸ் தான் விற்க முடியும். அதாவது 25% தான் விற்க முடியும். இப்போ 100க்கு 25 ஷேர் விற்க முடியும், 1000 ஷேருக்கு வந்து 250 ஷேரை விற்க முடியும். 250 ஷேர் மேல ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கூடி உங்களால விற்க முடியாது. ஏன்னா அதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து எஸ் பேங்க் லிமிடெட்டோட ரீகன்செஷன் ஸ்கீம். இது வந்து இப்போ இங்க 3950 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, நம்ம மாதிரி காமன் பப்ளிக்கும் சரி, நீங்க வந்து 100 ஷேர் குறைவா வச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க 99 ஷேர் தான் வச்சிருக்கீங்க, 98 ஷேர் தான் வச்சிருக்கீங்க, 50 ஷேர் தான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த ஷேரை ஃபுல்லா வித்துக்கலாம், தாராளமா வித்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 100 ஷேர், அதாவது 101 எக்ஸட்ரா எவ்வளவு ஷேர் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஷேர்ஸ் வந்துட்டு உங்களால வெறும் 25% தான், 25% மட்டும்தான் உங்களால விற்க முடியும், அதுக்கு மேல விற்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் முதல் விஷயம் சொல்ல வந்தது. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயமா பாத்தீங்கன்னா அப்சல்யூட் நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் 7 பேங்க் சேர்ந்து 3950 கோடி ரூபா போட போகுது. ஓகேங்களா? அது முதல் நல்ல விஷயம். இரண்டாவது நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 7250 கோடி ரூபா
இன்வெஸ்ட் பண்ண போகுது ஃபார் 49% ஆஃப் ஸ்டேக். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எஸ் பேங்க் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,950 கோடி ரூபா பிளஸ் 7,250 கோடி ரூபா சேர்த்தீங்கன்னா 11,200 கோடி ரூபா 11,200 crores இஸ் த டோட்டல் அமௌண்ட். மொத்த அமௌண்ட் ரிசீவ் பண்ண போது தான் முதல் நல்ல விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன். மூணாவது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் பண்ணாங்க 25% தான் விற்க முடியும் அப்படின்னு. நீங்க கேப்பீங்க, என்னையா அப்படி பேசுறேன், எங்களால இங்க கேபிட்டல் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம மார்க்கெட்ல நல்ல இன்வெஸ்டா இருக்காங்க, கெட்ட இன்வெஸ்டா இருக்காங்க, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ இப்படி பிளாக் பண்ணதுனால பெரிய இன்வெஸ்டர்னால அவனோட மொத்த ஸ்டேக்கும் விற்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும் போது மார்க்கெட்ல வந்து அந்த அளவு வால்டாலிட்டி ஷேர் பிரைஸ்ல இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒருத்தங்க 1 lakh ஷேர் செஞ்சாங்கன்னா அவங்களால இப்ப வந்து வெறும் 25,000 ஷேர் தான் விற்க முடியும். சோ அவங்க கிரியேட் பண்ற ஒரு ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே நீங்க ஒரு 25,000 ஷேர் விற்கிற ஒரே டைம்ல, 1 lakh ஷேர் விற்கிற ஒரே டைம்ல அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகுது. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது முக்கியமான விஷயம், மூணாவது பாசிட்டிவ்ஸ். ஓகேங்களா? மொத்தமா மூணு பாசிட்டிவ் நியூஸ் நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஷேர் பண்ண போதுதான் கடைசி நியூஸ். இது ரொம்ப 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 முக்கியமான நியூஸ். இங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும், பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வில் ஹோல்ட் அப் டு 49% ஆஃப் ஸ்டேக் வித் மினிமம் 26% ஆஃப் ஓவர் 3 இயர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப வந்துட்டு 49% ஷேர்ஸ் வாங்க போறாங்க. ஓகேங்களா? 100 ஷேர்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர்ஸ் இருக்குன்னா 49 ஷேர்ஸ் இப்ப வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓடுதுதான். 49% ஸ்டேக்ல வந்து 3 வருஷம் முடிய வரைக்கும் அவங்களால வெறும் 23% மட்டும் தான் விற்க முடியும். மிச்ச 26% அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இவங்களோட நியூ போர்டு டேட்டா ஷேர் பாத்தீங்கன்னா, பிரசாந்த் குமார் யாருமே என்னங்க, ஒரு டாப் லெவல் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட்டோட டாப் எக்ஸிகூட்டிவ் தான் பிரசாந்த் குமார். சுனில் மேத்தா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஐ படத்துல வந்து, அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா, இதுதான் அதுக்கும் மேல லாஸ், 18,560 கோடி ரூபா. கேட்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. 18,000 கோடி ரூபா லாஸ்னா தூக்கி அடிச்சு மொத்தமா அப்படியே போயிடுச்சு மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது ஏக்கமே முடிஞ்சது. ஓகேங்களா? மார்க்கெட் இஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் பாஸ்ட். ஓகேங்களா? இப்பவுமே முன்னாடி இருந்ததுன்னா அப்பயுமே நடக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வெர்ஷன் 1.0 வரைக்கும் பார்க்கும்போது எஸ் பேங்கோட லாஸ் 18,560 கோடி ரூபா. அதோட எஸ் பேங்கோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி முடிஞ்சது. மண்டேல இருந்து எஸ் பேங்க் 2.0 ஆரம்பிக்குது. நியூ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர போறாங்க, நியூ போர்டு டேட்டர்ஸ் உள்ள வர போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இது, நிறைய ஒரு கேபிட்டல் பொசிஷன் எப்படி மொபிலைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டீடைல் லிஸ்டே வச்சிருக்காங்க. அதை நான் காட்டுறேன். ஆக்சுவலாக அவங்க எதுக்கு இது பண்ணாங்க சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா, டெபாசிட் மொபிலைசேஷன். இப்போ டெபாசிட் எஸ் பேங்க் குறைச்சிடாது. ஸோ டெபாசிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. அதே மாதிரி ரீட்டைல் லோன்ஸ் இன்க்ளூடிங் எம்எஸ்எம்இனா, எம்எஸ்எம்இ ஷார்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மைக்ரோ, குட்டி ஸ்மால் இந்த மீடியம் என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் லோன் தர போறாங்க அதிகமா. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ், இப்போ இந்த ஏடி அனில் அம்பானி குரூப் ஆகட்டும், வேரியஸ் குரூப்ஸ்க்கு இவங்க லோன் கொடுத்துக்காங்க. அந்த லோன்ஸ் எல்லாம் திரும்பி ரீகலெக்ட் சீக்கிரமா பண்றதுக்காக பேசினாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் லீடர்ஷிப் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இது மொத்தமா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, என் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா மண்டே கண்டிப்பா பிரைஸ் இறங்கும் தான் செய்யுங்க. என்ன பொறுத்துக்கு மண்டே பிரைஸ் இறங்க தான் செய்யும். ஏன்னா மக்களுக்கு ஃபுல்லா தெரியாது. ஓகேங்களா? மக்களுக்கு ஃபுல்லா தெரியாது. மக்கள் வந்து நியூஸ் பார்த்து, ஓ 18,000 கோடி லாஸ் ஆச்சு, ஐயோ என்னோட ஷேர் மொத்தமா விற்க போறேன் அப்படின்னு சொல்லி வித்துருவீங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு ஒரு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அரைக்குறையா நியூஸ் கத்துக்கிட்டு அரைக்குறையா சிரிச்சுட்டு ஷேர் பாதி வித்துருவீங்க. சோ உங்க லாஸ் ஆகுது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விற்கா இருக்கும் போது ஒரு பிக் செல்லர் என்ன பண்றான், அவன் ஒத்த ஷேரி வித்துறான். மொத்த ஷேர் இருக்கும் போது என்ன, ஷேர் பிரைஸ் ரொம்ப கம்மியாகுது. இப்போ நீங்க நார்மலா ஒரு 50 பைசா கம்மியா நினைச்சீங்கன்னா, அந்த டைம்ல 5 ரூபாய் கம்மியாகும். அந்த பிக்னஸ் மறுபடியும் வாங்கிடுவான், திரும்பி நல்ல நியூஸ் வரும், ஷேர் பிரைஸ் மேல ஏறிடும். இதுதான் மொத்தமா நடக்குது எஸ் பேங்க்ல. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே உங்க ஷேர் லாஸ்டா விற்க போறீங்க. ஏன்னா ஒரு 3 வருஷம் இங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த 25 ரூபா இருக்குல்ல, 25.55 காசு இருக்குல்ல, அது 255.50 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எஸ் பேங்க் லிமிடெட். ஏன்னா இப்போ இப்ப பொறுத்த வரைக்கும் எஸ் பேங்க் லிமிடெட் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 7 இருந்து 8 பேங்க் இன்வெஸ்ட் பண்ண போது எஸ் பேங்க் லிமிடெட்ல. சோ இதே மாதிரி ஒரு பிக்
கேபிட்டலைசேஷன் ஒரு பிரைவேட் பேங்க் கிடைச்சதே கிடையாது, எந்த பேங்க் கிட்ட இருந்தோ இந்தியாவில வந்து ஆனதே கிடையாது. மீன் இந்த மாதிரி ஒரு அக்விசிஷன் வந்து ஆனதே கிடையாது. ஸோ என்ன பொறுத்திருக்கோ நீங்க பொறுமையா இருந்தீங்க உங்க கேபிட்டலோட, நீங்க டெஃபினட்டா கண்டிப்பா எஸ் பேங்க் லிமிடெட்ல வந்து கண்டிப்பா ரீச் ஆவீங்க. தெரிஞ்சிருக்கோம் நீங்க எந்த அளவு நீங்க கஷ்டப்படுறீங்களோ, எஸ் பேங்க் சார்பீஸ் எவ்வளவு கம்மியாச்சோ, நீங்க எவ்வளவு தூரம் வாங்கிருக்கலாம், 80 ரூபா வாங்கிக்கலாம், 50 ரூபா கூட வாங்கிருக்கலாம், எந்த அளவு கம்மியா ஃபீல் பண்றீங்களோ, ஒரு 3 வருஷத்துல நீங்க நினைப்பீங்க அன்னைக்கு வச்சதுனாலதான் லாபோஸ் அப்படியே ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா எஸ் பேங்க் வரும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.